மத்திய பிரதேச மாநிலத்தில் பாஜகவை காப்பாற்றப் போவது திமுக தான். இதை கேட்டவுடன் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கு முக்கியமான காரணங்களை அடுக்குகிறார்கள் டெல்லியிலிருந்து அரசியலை நோக்கும் முக்கியஸ்தர்கள். மத்திய பிரதேச மாநிலம் கௌபெல்ட் என இவர்கள் அழைக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் மையம் மட்டுமல்லது, இந்திய பண்பாட்டின் மையமும் மத்திய பிரதேசம்தான். 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா நடைபெறும் மாநிலமும் மத்திய பிரதேசம்தான். இங்கு இருக்கும் அரசியல் சற்றே சிக்கலான ஒரு விஷயம்தான். ஹிந்து மத உணர்வு அதிகம் இருக்கும் மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கிறது. சாமியாரை முதலமைச்சராக உத்தரப்பிரதேச மாநிலம் ஏற்றுக்கொண்டது என தற்போது பேசி வருகிறார்கள். ஆனால் 2003 அதேபோல துறவி வடிவில் காவி உடை அணிந்திருக்கும் உமாபாரதியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டனர் மத்திய பிரதேச மக்கள். எனவே நாடு, பண்பாடு, மதம் ஆகிய கூறுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கும் மண் மத்திய பிரதேசம். நாட்டில் இருக்கும் 40% பழங்குடியின மக்கள் வாழும் மாநிலமும் மத்திய பிரதேசம்தான். இங்கேதான் 2018 ஒரு திருப்பம் நடந்தது. மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் 114 இடத்தை பிடித்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. அந்த கட்சியின் கமல்நாத் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இருப்பினும் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் 1% கூட இல்லை. 109 இடங்களில் வெற்றியை பதிவு செய்து அமைதியாக காத்திருந்தது பாஜக. பின்னர் சிந்தியா மூலமாக காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் பாஜகவின் சிவராஜ் சிங் சவுகான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சிந்தியா மத்திய அமைச்சரானார். தற்போது அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அதில் ஆளும் பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் 0% வித்தியாசம் இருக்கும் என கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 2018 அப்படியே பிரதிபலிக்கும் என நம்பப்படுகிறது. இந்நிலையில்தான் ஆளும் பாஜக முக்கியமான ஒரு வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என உதயநிதி பேசியதை எதிர்த்து வலுவான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கட்டமைக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்துக்களுக்கு எதிரானவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறது என்ற கட்டமைப்பு முன்வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கணிசமான இந்துக்களை தங்களை நோக்கி இழுக்க முடியும் என பாஜக நம்புகிறது. 2-3% காங்கிரஸ் போகாமல் குறைத்தால் கூட பாஜக நிச்சயம் மீண்டும் வெற்றி பெறும் என தேர்தல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தேர்தல் முடியும் வரை இந்தியா கூட்டணியின் கூட்டங்கள் நடக்காமல் தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. என்ன நடக்கப் போவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.